Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல பயிற்சி 2.1 ல இருக்க முதல் கணக்கு தான் பார்க்க போறோம். என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்கன்னா இந்த எண்களை வந்து n q r - q z அந்த அடிப்படையில் எழுத சொல்லிருக்காங்க. அப்ப அது தெரிஞ்சிக்கணும்னா முதல்ல இந்த n q r - q z அப்படினா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் n nனா என்னனா இயல் எண்கள் அப்படினு சொல்வாங்க. இங்கிலீஷ்ல இது என்னன்னு சொல்வாங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்வாங்க. தமிழ்ல இயல் எண்கள்ம்பாங்க. இயல் எண்கள்னா என்னன்னா 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அத தான் என்னன்னு சொல்வோம்னா இயல் எண்கள் அப்படிம்போம். இயல் எண்களை n லெட்டர் n அப்படிங்கற லெட்டர்ல குறிப்பிடுவோம். அதுக்கு அடுத்து w வந்து உங்களுக்கு எங்க கொடுக்கல பட் தெரிஞ்சுக்கங்க. w அப்படினா என்னன்னா இங்கிலீஷ்ல ஹோல் நம்பர்ஸ்னு சொல்வாங்க. தமிழ்ல முழு எண் அப்படினு சொல்வாங்க. சோ அது எப்படி இருக்கும்னா 0 ல இருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து Q னா என்னனா விகித முறு எண்கள். விகித முறு எண்கள் எந்த அமைப்புல இருக்கும்னா ஒரு பின்ன அடிப்படையில் அமைப்புல தான் இருக்கும். மேல தொகுதி பகுதி இந்த மாதிரி இருந்துச்சுனா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா விகித முறு எண்கள்னு சொல்லுவோம். பின்ன அடிப்படையில் இருந்ததுன்னா அது வந்து விகித முறு எண்கள்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் நமக்கு விகித முறு எண்கள் தான். ஏன்னா ரெண்டை நம்ம எப்படி எழுதலாம் 2/1 எழுதலாம். அதே மாதிரி 1/7 நம்ம என்னன்னு சொல்லலாம்னா விகித முறு எண்கள் தான் சொல்லுவோம். இந்த மாதிரி பின்ன அமைப்பில் இருந்ததுன்னா அது விகித முறு எண்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தசம எண்களில் அடுத்து என்ன நம்மளால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அதை என்னன்னு சொல்லலாம்னா முழு எண் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3.16666 எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்குது. அப்போ அடுத்த நம்பரும் என்னது இந்த தசமத்தில் அடுத்த நம்பரை உங்களால் சொல்ல முடியணும். அடுத்த நம்பர் உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அது விகித முறை என்னன்னு சொல்லுவோம். அடுத்த நம்பர் நம்மளால் சொல்ல முடியலன்னா அது விகித முறை எண்கள். அடுத்து என்ன தான் இருக்கும் 6666666 போயிட்டே தான் இருக்குது. அப்போ அடுத்த நம்பர் உங்களால் கண்டிப்பாக இதில் சொல்ல முடியும். அதனால் இது என்னென்னா விகித முறு எண்கள் தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களா அடுத்து ஆர் மைனஸ் ஆர் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஆர் அப்படின்னா என்னென்னா விகித முறை எண்கள்னால் பின் அடிப்படையில் இருக்கும். ஒன்று இன்னொன்று தசம எண்ணில் அடுத்த எண்ணம் உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா இந்த புள்ளிக்கு அப்புறம் 6 போயிட்டே இருக்குது. அதில் அடுத்த நம்பர் 6 உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அது என்னென்னா விகித முறை எண்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 3.12 இப்படி போகுது. அப்போ அடுத்து என்ன வரும் 1, அடுத்து என்ன வரும் 2, அதை உங்களால் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நம்பர் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அது என்னென்னா விகித முறு எண்கள். ஓகேங்களா? அடுத்து என்னென்னா 6 என்னென்னா மெய் எண்கள். ஓகேங்களா? இங்கிலீஷில் இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா இதே இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர் அப்படின்னா என்னென்னா மெய்யன். மெய்யனை வந்து இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்யன்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என் கோடு இப்போ நம்ம வரைகிறோம்ல, என் கோடில் என்னது 0, 1, 2 அடுத்து -1, -2 இப்படி என் கோடு வரைகிறோம் பார்த்தீங்களா. இதில் மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்க எல்லா நம்பருமே என்னென்னா மெய்யன்கள் தான். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த -1 0 இருக்க பாயிண்டில் இருக்குது பார்த்தீங்களாம்மா 0.5, 0.75 அதுவும் எல்லாமே எதுலக்குள்ளே தான் வரும்னா இந்த 6 தான் வரும். ஓகேங்களா? அதான் மெய்யன்களுக்குள்ளே வரும். அதுக்கடுத்து என்னென்னா இசட்டு. ஓகேங்களா? இசட் அப்படின்னா என்னென்னா இதுவும் முழியன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னா 0 +1, -2, +3 இது என்னென்னா இசட்டு. இண்டிஜஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் முழுயன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து என்னென்னா ஆர் மைனஸ் கியூ. ஓகேங்களா? ஆர் மைனஸ் கியூ நாங்கள் கொடுத்துருக்காங்கள. அப்போ ஆர்னா என்னென்னா மெய்யன். அதுலேருந்து விகித முறு எண்ணெய் கழிக்கணும். மெய்யன்லேருந்து விகித முறு எண்ணெய் நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா விகித முறா எண்கள் கிடைக்கும். விகித முறா எண்கள்னா இப்போ இந்த புள்ளிக்கு அப்புறம் நம்மளால் அடுத்தடுத்த நம்பர் நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்க எண்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா விகித முறா எண்கள்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7.2568 அப்படி 7.3 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்குது. அடுத்த எண் உங்களுக்கு என்ன வரும்னே உங்களால் சொல்ல முடியாது. அப்போ அடுத்த எண் உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அது விகித முறை எண்கள். சொல்ல முடியல அப்படின்னா அது என்னென்னா விகித முறா எண்கள். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்னென்னா விகித முறா எண்கள்னு சொல்லுவோம். இப்போ ரூட்டு இந்த மாதிரி ரூட் வச்சு வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே எதில் வரும்னா விகித முறா எண்களில் தான் வரும். ஏன்னா √2 வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்னா 1.414 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். அதை தான் நாம சுருக்கி 1.414 சொல்லிட்டு நம்ம படிக்கிறப்ப இந்த எக்ஸட்ரா போது பார்த்தீங்களா அடுத்த நம்பர் உங்களால் சொல்ல முடியணும். சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அது விகித முறை எண்கள். இதில் நம்மளால் அடுத்த நம்பரை சொல்ல முடியாது, வேறு எந்த நம்பராக போயிட்டுருக்கோம். அதனால் இது என்னென்னா விகித முறா எண்கள். மோஸ்ட்லி இந்த ரூட்டுக்கு வர்றது எல்லாமே அதில் எதில் வரும்னா விகித முறா எண்களில் தான் வரும். ஓகேங்களா? இதுதான் இந்த எண்களோட
என்ன எந்தெந்த அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரூட் செவன், ஓகேங்களா? ரூட் செவன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், நான் சொன்னேன். என்னது ரூட்டில் வந்தாவே விகித முறா எண்கள் தான். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பாருங்கள், இது இயல் எண், இது விகித முறு எண், இது முழு எண். இது மட்டும்தான் என்னென்னா மெய்யெண்கள்லேருந்து விகித முறு எண்களை நம்ம கழிச்சிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா விகித முறா எண்கள் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னென்னா க்வெஸ்சனில் கேட்டிருக்கிறது எல்லாமே. அது இதில் நம்ம அடிப்படையில் எழுதிட்டு வந்த எண்களை இந்த அடிப்படையில் எழுதியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.